ஹலோ பீவர்ஸ், சசிகலாவை சந்தித்த எடப்பாடி, மறைக்கப்பட்ட ஆவணங்கள், வெளிவந்த மர்மங்கள், நடந்தது என்ன? வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் பல அதிரடியான திருப்பங்களும் நாளுக்கு நாள் வெளிவந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வழக்கில் சயான் கொடுத்த வாக்குமூலத்தில் எடப்பாடியின் சம்பந்தம் இருப்பதாகவும், அவரோட திட்டத்தின்படி தான் இந்த கொலை சம்பவம் நடந்தது என்றும், இதில் சசிகலாவுக்கு சம்பந்தம் இருக்குது என்றும் சயான் சொன்னதாக தகவல் வெளிவந்திருக்கு. இதனால் அதிமுகவின் முக்கிய புள்ளிகளுக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து பல ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டது. இந்த ஆவணங்கள் அனைத்தும் கோடநாடு கொலை வழக்குக்கு சம்பந்தப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் கொலை சம்பந்தமாக சயானிடம் 3 செல்போன்கள் டிஜிபி சுரேஷ் வசம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அதுவும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சயான் டிஜிபியிடம் செப்டம்பர் 2 அந்த போன் கைக்கு வர வேண்டும் என்று சண்டை போட்டுள்ளார். அப்படி அந்த ஆவணங்களும் சயானின் போனும் யாரிடம் உள்ளது, அதையெல்லாம் எங்கு வைத்திருக்கிறார்கள் என்ற சந்தேகத்தில் போலீசாரால் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. இதையடுத்து சயான் கூறிய வாக்குமூலத்தின்படியே சசிகலா வீட்டிலும் அவருடைய மகள் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்ட போது பல திடுக்கிடம் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து எடப்பாடியும் சசிகலாவும் ஓரிரு தினங்களுக்கு முன் சந்தித்ததுக்கான சிசிடிவி ஆதாரங்களும் வெளியாகியிருக்கு. இதனால் இந்த கோடநாடு கொலை வழக்குக்கு சம்பந்தமான முக்கிய ஆவணங்கள் மறைக்கப்பட்டு இருக்கலாம் என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதால் அதிமுக தலைமையே கூண்டோடு ஜெயிலுக்கு போக வாய்ப்பிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.